இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்றர்கள் மத்தியிலே 13 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் வைக்கின்ற பொழுது நிதியை பெற்றிருக்கலாம், புதிய திட்டத்தை தமிழகத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம், அதையெல்லாம் அவர்கள் செய்யவில்லை. ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ அட் பாலிகர்னை. குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்திலே மத்தியிலே இருக்க வேண்டும், அதுதான் அவருடைய எண்ணம். மக்களை பற்றி கவலை இல்லை, மக்களை பற்றி சிந்திக்கவில்லை. 13 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது இப்பொழுதுதான் தமிழ்நாட்டை பத்தி சிந்திச்சிருக்கிறார். அரசியல் கட்சி சேர்ந்த பிரபலம் கொலை செய்யப்படுவது சர்வசாதாரணமாக இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. வன்மையாக கண்டிக்கிறோம். இன்றைக்கு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, அரசியல்வாதிகளுக்கும் பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. ஒரு சூளை வெளி மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு கஞ்சா வருவதாக ஊடகத்திலேயும் பத்திரிகையிலும் செய்த செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. அதை தடுப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு திறமை இல்லாத ஒரு அரசாங்கமாக இன்னைக்கு பார்க்கப்படுகிறது. இதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. இந்த போதைப் பொருளால் இளைஞர்கள் மாணவர்கள் சீரழியக்கூடிய காட்சி தொடர்கிறது தமிழகத்திலே. இந்த போதைக்கு அடிமையாகி போதையினால் பல கொலைகள் தமிழகத்திலே நடந்த வண்ணம் உள்ளன. இது கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் சேர்ந்த மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இன்னைக்கு திருநெல்வேலியில் ஜெயக்குமார் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் அதை கண்டுபிடிக்க முடியல. இப்படி அரசியல் கட்சி சேர்ந்த பிரபலம் கொலை செய்யப்படுவது சர்வசாதாரணமாக இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. வன்மையாக கண்டிக்கிறோம். இன்றைக்கு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, அரசியல்வாதிகளுக்கும் பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. சூளை தமிழகத்தில் நிலவுகிறது. அதோடு நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றது. மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு மாநிலத்திற்கு தேவையான நிதி ஒதுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கின்றார்கள். இதே திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் 13 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார்கள். 1999 5 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாங்க திமுக. அதுக்கு பிறகு காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி செய்த பொழுது திராவிட முன்னேற்ற கழக எம்பி அந்த மத்திய மந்திரி சபையில் இடம்பெற்றிருந்தாங்க. பாரதிய ஜனதா ஆட்சி மத்தியில் நடைபெற்ற பொழுதும் திமுக எம்பிகள் மத்திய அமைச்சராக இருந்தாங்க. அதற்கு பிறகு காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி ஏற்பட்ட பொழுதும் அந்த காங்கிரஸ் மத்திய மந்திரி சபையில் திமுக எம்பிகள் அமைச்சராக இருந்தாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒருவர் காங்கிரஸில் நிதியமைச்சராக இருந்தார். இப்படி 13 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே அமைச்சராக இருந்தாங்க. அப்பொழுது எவ்வளவு நிதியை தமிழகத்திற்கு கொண்டு வந்தாங்க, எவ்வளவு புதிய திட்டத்தை துவக்கினார்கள், அதனால் தமிழகம் எந்த அளவுக்கு ஏற்றம் பெற்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய தினம் தமிழகத்தில் திமுக மீது கடும் கோபத்தில் மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களோட ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது, விலைவாசி உயர்ந்து விட்டது, எங்கே பார்த்தாலும் போதை பொருள் விற்பனை அதிகமரித்து விட்டது. இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. இதை மறைக்க நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டத்தை மத்திய அரசின் மீது ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தது. இதுதான் உண்மை. உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின், இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்றர்கள் மத்தியிலே 13 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் வைக்கின்ற பொழுது நிதியை பெற்றிருக்கலாம், புதிய திட்டத்தை தமிழகத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம், அதையெல்லாம் அவர்கள் செய்யவில்லை. குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்திலே மத்தியிலே இருக்க வேண்டும், அதுதான் அவருடைய எண்ணம். மக்களை பற்றி கவலை இல்லை, மக்களை பற்றி சிந்திக்கவில்லை. 13 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது இப்பொழுதுதான் தமிழ்நாட்டை பற்றி சிந்திச்சிருக்கிறார். தெளிவான அறிக்கை விட்டுக்கிறோம். ஆனா ஏற்கனவே 13 ஆண்டு காலம் மத்தியிலே
திமுக மத்திய அமைச்சரவையிலே அங்கம் வைத்தது. அப்பொழுது எவ்வளவு நிதியை பெற்றாங்க? எந்த மத்தியில எந்த அரசாங்கம் இருந்தாலும் நம்ம கேட்ட நிதியை கொடுத்தது கிடையாது. இன்றைக்கு அரசில் செய்ய வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்குது. இவர்கள் மேல், இவர்கள் மீது இருக்கின்ற மக்கள் இவர்கள் மீது மக்கள் இருக்கின்ற கோபத்தை மறைப்பதற்காக இன்றைக்கு பத்திரிகையில் ஊடகத்திலையும் இன்றைக்கு பல்வேறு குற்றச்சாட்டை மத்தியில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டு நிறைய இருக்குது. அதான் அவர்கள் செய்து முடிச்சாங்களா அந்த குற்றச்சாட்டிலிருந்து ஏதாவது நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு திருப்திகரமாக ஏதாவது செய்தாங்கன்னா இல்லை. நீங்க எய்ம்ஸ் மருத்துவமனை பத்தி பேசிட்டு இருக்கார் திரு ஸ்டாலின். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம் சேலம் மாவட்டம் தலைவாசு கூட்டு ரோட்டில் 1000 கோடியில் பிரம்மாண்டமான கால்வாய் பூங்கா நாங்கள் கட்டி முடிச்சிருக்கிறோம். கட்டி முடிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் ஆகுது, இன்னும் திறக்காத பூட்டி வச்சிருக்கிறாங்க. 1000 கோடியில் கட்டப்பட்டது முழுக்க முழுக்க மாநில நிதி. அந்த ரிப்பனை கட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கட்டப்படாத எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காரு. கட்டி முடிக்கப்பட்ட பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா, பெரிய கால்நடை பூங்கா கிடையாது. 1050 ஏக்கர்ல கட்டியிருக்கிறோம். அந்த திட்டத்தை துவக்கி வச்சிருந்தா அங்க இருக்கிற அந்த கால்நடை மருத்துவக்கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருப்பாங்க. அந்த ஆராய்ச்சியின் மூலமாக விவசாயிகள் பயன்பெற்றிருப்பாங்க. அதையெல்லாம் இந்த அரசு செயல்படுத்த மனமில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுல கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா எய்ம்ஸ் மருத்துவமனை எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்காரு, 1 செங்கலை தூக்கிட்டு இருக்காரு. 1,00,000 செங்கல்ல கட்டி பிடிக்கப்பட்ட அந்த காடு பூங்காவை திறக்க வக்கில்லாத அரசாங்கம் தான் இந்த திமுக அரசாங்கம். உண்மையிலேயே மனம் வேதனைப்படுறேன். நான் ஒரு விவசாயி என்ற காரணத்தினாலே விவசாயிகளுக்கு என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து அந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக இன்றைக்கு விவசாயிகளுக்கு இன்றைக்கு கால்களை இன்றைக்கு அது உற்பத்தி கொடுத்தா அந்த கால்களை மூலமாக விவசாயிகள் பயன்பெறுவாங்க. நான் முதலமைச்சராக இருக்கும்போது அமெரிக்காவுக்கு சென்றேன். அப்போல்லோ பால் பண்ணைக்கு செல்கின்ற பொழுது ஒரு பசு 60 லிட்டர் பால் கொடுக்குது. அப்படிப்பட்ட பசுக்களை ஆராய்ச்சி மூலமாக அதை உருவாக்கி நம்முடைய விவசாயிகளுக்கு கொடுக்கலாம்னு அந்த திட்டத்துடைய நோக்கம். ஏன்னா அப்படிப்பட்ட கலப்பின பசுகளை உருவாக்கின்ற பொழுது அந்த பசு நம்முடைய தமிழ்நாட்டுடைய சீதோஷ நிலைக்கு தக்கவாறு அந்த பசுவை ஆராய்ச்சியின் மூலமாக உருவாக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதே மாதிரி ஆடுகள், அதே மாதிரி கோழி, அது மாதிரி பன்றி, மீன், இதெல்லாம் இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் வருது. மிகப்பெரிய கால்நடை பூங்கா, நீங்களாம் ஊடக நண்பர்கள் போய் அதை பிடிச்சி காட்டுங்க. நீங்கள் தான் எங்களை காட்ட மாட்டேங்கிறீங்க. இவங்க தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. யாரும் வருத்தப்படக்கூடாது. நான் ஏன் சொன்னா உண்மை நிலையை மக்களுக்கு எடுத்து காட்டுங்க. இன்னைக்கு 1000 கோடியில் கட்டப்பட்ட கட்டடம் பாலடைஞ்சு கிடக்குது. எவ்வளவு பெரிய விஷயம்! நீ அந்த போய் காடு பொங்கலை உள்ள போய் பார்த்துட்டு வாங்க சார். ஆமா, சிவகங்கையில் அது ஒண்ணுதான். நீங்க சொன்ன மாதிரி யூனியன்ல பாருங்க, படத்தை பாருங்க. இந்த படத்தில் சிவகங்கை ஊராட்சி ஒன்றியத்தில், சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு பெண் அதிகாரி அமர்ந்திருக்கிறாங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அந்த தொழிற்சங்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கின்ற ஒருவர் அவர் ஏதோ கேட்குறாரு, சட்டத்துக்கு புறமாக கேட்குறாரு. அதை செய்ய மறுக்கின்ற பொழுது சேரை தூக்கி அடிக்கிற காட்சியை ஊடகத்தில் பார்க்குறோம். வலைதளங்கள் வந்திருக்குது. அது எப்படி அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை? இந்த ஆட்சியில் ஒரு மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. மிகுந்த கவலை அளிக்கிறது. ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் தான், இனியாவது உண்மை செய்தியை வெளியிடுங்க. ஏன் பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. நடுநிலையோடு செயல்படுங்க. எங்களுக்கு ஆதரவாக செயல்படணும் நாங்கள் கேட்கவே இல்லை. நாட்டில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை மக்களுக்கு தெரிவிங்க. நிறைய ஊடகம் கொடுக்குறீங்க, இல்லைன்னு நான் சொல்ல, அதெல்லாம் பார்த்து உங்களை போல இருக்க ஊடகத்துல இருந்து நான் எடுத்து நாங்க பேசுறோம். ஜெயச்சந்திரன், கோல்டன் டைமண்ட்ஸ், நவ் அட் பாலிகர்னை.